இஸ்லாத்தில் இல்லாதவர்கள் தான் தாமதமாக எழுந்திருப்பாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் சுபுஹு தொழுது விட்டால், மன் சல்லா சலாத்த சுபுஹி ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லா, யார் சுபுஹு தொழுகை தொழுது விடுகின்றாரோ அவருக்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரு உடன்படிக்கை இருக்குது. அந்த உடன்படிக்கையில் அவர் இறைவனுடைய அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறார். யார் அந்த சுபுஹு தொழுகையை விட்டு விடுகின்றாரோ அவரை அல்லாஹ் பிடிக்கக்கூடிய அளவில் அவர் வைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படி பிடித்து விட்டால் அவரை அவன் கடுமையாக பிடித்து நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடுவான். அவன் சுபுஹு தொழுதுட்டேன்னு வைங்க, நம்மளை அல்லாஹ் நம்மை அல்லாஹ் நரகத்தில் கொண்டு போக மாட்டாங்கிற ஒரு ஒப்பந்தத்தில் வச்சிருக்கான். நீ நரகத்துக்கு போக மாட்டேன், உன்னை நான் பாதுகாத்துக்கிறேன் என்று அல்லாஹ் நம்முடைய நம்ம இடத்தில் ஒரு ஒப்பந்தம். அந்த சுபுஹு தொழுகையை விட்டு விட்டோம் என்றால் அந்த ஒப்பந்தத்தில் அல்லாஹ்வுக்கு நாம மாறு செய்கிறோம், அவன் நம்மை பிடித்து விடுவான். சுபுஹு தொழுகை என்பது இருக்கின்றது, நம்மளுடைய நம்ம எல்லா விதமான ஏற்பாட்டையும் செய்யணும். என்ன ஏற்பாடு? இரவுல குறைஞ்சபட்சம் 10 மணிக்கு படுத்தா தான் சுபுஹு எழுந்திருக்க முடியும். அதை விட கொஞ்சம் தாண்டி போச்சுன்னு வைங்க, ஒரு 11 மணி, அவ்வளவுதான். அதற்கடுத்தும் நீங்க உலகத்துல வந்து சுபுஹுக்காக வேண்டிய ஏற்பாடு என்றால் இந்த மாதிரியான ஏற்பாடெல்லாம் செய்யணும். 12 மணிக்கு படுத்தா எழுந்திருக்க முடியுமா? 1 மணிக்கு படித்தா எழுந்திருக்க முடியுமா? அப்படி எழுந்திருக்க வேண்டும் என்றால் பெரிய தியாகம் செய்யணும். என்ன செய்வோம்? அலாரத்தை வச்சிருப்போம், அலாரம் அடிக்கும், நம்ம நம்மளை அறியாமலே அந்த அலாரத்தில் ஒரு அடி, நீ என்ன இப்ப அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்போம். இப்போது எல்லார இடத்துலயும் மொபைல் தான் வச்சிருக்கிறாங்க, அது சத்தம் போடுது. சத்தம் போட்ட உடனே அதை அப்படியே அணைச்சு ஒரு முத்தம் கொடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறது, சத்தம் போடாதப்பா அப்படின்னு மொபைல வச்சுக்கிறது, அவ்வளவுதான். இங்கேயும் பள்ளிவாசல இருந்து பாங்க காமெடி சத்தம் போடுறாங்களா, ஒண்ணுமே விழமா காதல விழாத அளவிற்கு தூங்கி பிடிக்கின்றோம். அதனால நாம அந்த அலாரத்தையும் வைக்கிறோம். ஏற்பாடு என்ன? பெரும்பாலும் ஒரு 10 மணிக்கு நாம தூங்குறதுக்கு பார்க்கணும், அல்லது 11 மணிக்கு சுபுஹுக்குன்னு ஒரு ஏற்பாடு. அதுல வளைகுடா நாட்டில் இருக்கிறாங்க அந்த மக்களை எடுத்துக்கொண்டால் 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் இரா பறவைகள் தான், இரா பாடுதான், கதைகளாக பேசி. அதுல வந்து கதைகள் பேசினா கூட பரவாயில்லை, இரவு முழுவதும் வந்து இங்கு உள்ள அந்த படங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லேட் நைட்ல போய் சேரும். நம்ம படுத்துருவோம், இங்கு போடக்கூடியதான் கேடிவி எல்லாமே 24 ஹவர்ஸ் சேனல், 24 மணி நேரம் நரகத்திற்கு எல்லாமே ஆடைகளை அவிழ்த்து போட்டு வாங்க, நான் நரகத்திற்கு வாங்க அப்படின்னு சொல்லி இழுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சேனல் இருக்கும்போது அதெல்லாம் பாக்குறாங்களா, சன் டிவி அந்த டிவி இந்த டிவின்னு எல்லா டிவிலையும் பார்த்துக்கிட்டு சுபு ஹலாக் நாசமாயி போகுது, அவ்வளவுதான். எழுந்திருச்சு பல பேர்கள் தொழுவாங்க, எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு சௌரியமா சுபுஹு தொழுக. இப்படி இருந்தா உலகத்துல எல்லாருமே தொழுதுருவாங்க. அந்த இறைவன் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் வந்து தொழ வேண்டும், அதான் ரொம்ப முக்கியம். நாம இது போன்ற ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும். அப்படி ஏற்பாட்டை செய்து நாம தூங்கிவிட்டால், அதாவது அதையும் தாண்டி நாம தூங்கிட்டோம், அல்லாஹ் மன்னிச்சிருவோம். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்துல போறாங்க, ஹைபர் போர். அந்த போரை முடிச்சுட்டு வரும்பொழுது தூக்கம் வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. உடனே ஓரம் கட்டுறாங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்து பிலாலை பார்த்து, பிலாலே நீ காவல் புரிந்துகொள், எங்களை எழுப்பு அப்படின்னு சொல்றாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காவல் புரியறாங்க, தொழுகிறாங்க, ஓத வேண்டியதை ஓதுறாங்க. ஓதிட்டு அந்த அந்த சூரியன் வரக்கூடிய அந்த ஃபஜ்ர் நேரம், அதிகால வெளிச்சம் ஒன்று அடிவானத்தில் தோன்றும் இல்ல, அந்த வெளிச்சத்தை அப்படியே பார்த்து கொண்டே அப்படியே ஒரு வாகனத்தில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, தூங்கிட்டாங்க. எல்லாருமே தூங்கியாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குறாங்க, பிலால் தூங்குறாங்க. சூரிய வெளிச்ச ரசூல்லா மேல அடிச்ச உடனே தான் திடுக்கிட்டு ரசூல்லா எழுந்திருக்கிறாங்க. பிலாலே அப்படிங்கிறாங்க, என்ன வேலை செய்த அப்படிங்கிறாங்க. அவங்க நல்ல சாபுரியமா பதில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய ஆத்மாவை எவன் கைப்பற்றினானோ அவன் தான் என்னையும் தூக்கிட்டான், என்னை பிடிச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, முதல்ல இந்த ஸ்பாட்டை விட்டு நம்ம காலி ஆகணும் அப்படின்ட்டாங்க. இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? தங்கக்கூடாது. நாம தங்கி இருக்கக்கூடிய இந்த இடத்தில் ஷைத்தான் நம்ம இடத்தில் வருகை அளித்து விட்டான், முதல்ல இந்த இடத்தை விட்டு தள்ளி போகணும் என்று சொல்லி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தொழுகின்றார்கள். அப்ப நம்ம வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல ஷைத்தான் வந்து வரல, விஜயம் செய்யல, ஷைத்தான் குடியிருக்கிறான், அங்கங்க வந்து என்ன செய்யறான், குடியிருக்கிறான், நகரம் அடங்குறான். அதனாலதான் பல தொழுகை, பல சுபுகு தொழுகை பல பேருக்கு என்ன செய்யுது, சர்வ சாதாரணமா அரசியல்ல இதெல்லாம் சகஜம்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பிந்தி தூங்கக்கூடிய ஆளுகளுக்கு சுபு அலாக்காவதெல்லாம் சகஜம்பா என்ற நிலை ஏற்படுதா? அப்படி ஆகிவிடக் கூடாது.
நாம அந்த துளுகு விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லாம் கண்ணும் கருத்துமாக இருந்தாங்களோ அதுல எந்த அளவிற்கு அவர்கள் ஒரு பேணுதலை கடைபிடித்தார்களோ அது போன்று இந்த சுபுஹு துளுகு விஷயங்கள்ல நாம கவனத்தை எடுக்கணும் நாம அந்த சுபுஹு துளுகு விஷயத்துல அலட்சியமாக இருக்க கூடாது அதை போன்று அஸருக்கு முந்தி உள்ள மகரிபுக்கு முந்தி சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போரும் போதுதான் அந்த போரில் அல்லாஹ்வுடைய தூதர் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அசர் தொழுகையை மறந்துட்டாங்க அசர் தொழுகையை மறந்து விட்டார்கள் அப்படி மறந்த பிறகு அவங்களுக்கு நினைவூட்டப்பட்டவன சொல்றாங்க அல்லாஹு தஆலா மலல்லாஹு குபூரஹும் உபயூத்தகும் நாரா அவர்களுடைய வீடுகளையும் அவர்களுடைய கபர்களையும் நெருப்பால் நிரப்புவானாக்க ஹபசூனான் சலாத்தில் அஷாய் ஆன் சலாத்தில் அசர் நம்ம இவர்கள் இந்த அசர் நேர தொழுகையை விட்டு தடுத்து விட்டார்கள் எவ்வளவு கடுமையா சொல்றாங்க பாருங்க அதனால நாம அது இப்போ கொஞ்சம் வெயில் காலம் இருக்குதே இந்த தொழுகை எல்லாம் வந்து சேர்றது இருக்க ரொம்பவும் நமக்கு ரொம்ப சிரமமான ஒரு காரியமாக இருக்குது அதனால இந்த தொழுகை விஷயத்துல அதிலும் குறிப்பாக சுபுகு நேரம் இந்த சுபுகு நேர தொழுகை நமக்கு சரியாயிருச்சுன்னு வைங்க எல்லா தொழுகையுமே சரியாகிவிடும் பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க இந்த தொழுகைக்காக வேண்டி இது ஜமாத்திற்காக வேண்டி நாம வருகின்றோம் என்றால் அதற்கு எவ்வளவு பெரிய நன்மை என்று பாருங்க நாம எல்லாம் பக்கத்தில் இருக்கிறோம் பனு ஸலமா அப்படிங்கிற ஒரு சமூகத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார் அவங்க தங்களுடைய வீடுகளை காலி பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிக்கு பக்கத்துல வந்து சேரலாம்னு முடிவு செய்தாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் தெரிஞ்சு ரசூலுல்லாஹ் என்ன விரும்புறாங்கன்னா மதினாவை சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாம் காலியாக்கி விட்டு எல்லாரும் உள்ளுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படி நம்முடைய மதினாவுடைய புறநகர் பகுதிகள் எல்லாம் மற்றவர்களாக வேறு யாரும் வந்து அதுல ஆக்கிரமிப்பு செய்துவிடக்கூடாது அங்கெல்லாம் வீடுகள் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் துயாருக்கும் யா பனி ஸலமா பனு ஸலமாவே உங்களுடைய வீடுகளை நீங்க விட்டுறாதீங்க துத்தவும் ஆசாருக்கும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த காலடி பகுதிகள் இறைவனிடத்தில் ஒவ்வொரு எட்டும் அப்படியே பதிவு செய்யப்படுகிறது அதனால நாங்கள் வீடுகளை விட்டுவிட்டு வரமாட்டோம் என்று முடிவு செய்து விட்டோம் என்று அந்த மக்கள் சொல்லிவிடுகின்றார்கள் ஏன் ஒவ்வொரு நேரத்திற்கும் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அதிகமான நன்மை உள்ளவர் யார் தெரியுமா யாரு தங்களுடைய வீடுகள் தூரமாக அமைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தான் தொழுகையில வந்து ஆலமு அஜிரன் ஃபிஸ்ஸலா தொழுகையில வந்து அதிகமான கூலி பெறக்கூடியவர்கள் யார் என்றால் அபாதுகும் ஃபஅபாதுகும் மம்ஷா யார் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து நடந்து வர்றாங்களோ அவர்கள் தான் அவங்களுக்கு தான் அதிகமான நன்மையா இவன்றைக்கு நாம வாகனத்துல வந்துகிட்டு இருக்கோம் இருந்தாலும் வாகனம் இல்லாமல் வர்றது நடந்து வர்றதுதான் மிகப்பெரிய சிறப்பு ஏன் இன்னொரு ஹதீஸ் விளக்குகின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு அன்சாரி மதினாவுல உள்ள அந்த பகுதியிலே ரொம்ப தூரத்துல இருப்பான் ஆனால் எந்த ஒரு வக்திலையும் அவர் காணாமலே போக மாட்டார் எல்லா வக்திலையும் அவரை பார்க்கலாம் நபித்தோழர்கள் இறக்கப்பட்டு நீங்க ஒரு ஒட்டகத்தை வச்சுக்கிற வேண்டியதான வெயில் காலத்திலையும் வர்றீங்க குளிர்காலத்திலையும் வர்றீங்க ஒட்டகத்தை வச்சிருக்க வேண்டியதானா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு நான் வருவதற்கும் வந்து என்னுடைய வீட்டிற்கு திரும்புவதற்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் இறைவனிடத்தில் நன்மை எழுதப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க கது ஜமாஅல்லாஹு லக தாலிகல் ஹைர குல்லஹு அல்லாஹ் உனக்கு இந்த நன்மைகள் அனைத்தையுமே ஒன்று சேர்த்து தந்து விடுவான் நீ வர்றதுக்கும் அதே போல திரும்ப போறதுக்கும் ஒவ்வொரு அடிக்கும் நன்மை அப்ப இப்படிப்பட்ட ஒரு நன்மை மிக்க இந்த காரியத்தை புத்து தரக்கூடிய இந்த ஜமாத்து தொழுகை அதுல குறிப்பாக சுபுகு தொழுகை அசரு தொழுகை இந்த ரெண்டு தொழுகையும் நாம தொழுதான் மற்ற தொழுகை நமக்கு விடுபடாது அப்ப இந்த தொழுகையை நாம பேணி தொழ வேண்டும் இறைவரிடத்தில் நாம இனிமேல் நம்முடைய பள்ளிவாசல் அடுத்து பார்க்கும் பொழுது உள்பள்ளியும் நிறைஞ்சி வெளிப்பள்ளியும் நிறைஞ்சி குளிர்காலத்தில் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி மேல் தளத்தில் உள்ள அந்த பள்ளியும் நிறைய வேண்டும் அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமா என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாக்குறுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்